வணக்கம் நண்பர்களே, இந்த விடல நம்ம இதை பத்தி பேச போறோம்னா சில ஆல் காயின்ஸ் பத்தி அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி அனலைஸ் பிரடிக்ஷன் பண்ண போறோம் சொல்லலாம். சோ இந்த விட முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்து மேக்டெக் நம்ம இந்த நோட்ராம நோக்கிங் பேட் பண்ண வேண்டிய கிப்பா வாங்க வீடியோ போல போலாம். புல் ஃபிளாக் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த புல் ஃபிளாக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணிருக்கு. சோ அக்கார்டிங் டு புல் ஃபிளாக் டார்கெட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 12.37 டாலர்ஸ் கிட்ட இருக்கும் சொல்லுவோம் ஓகேங்களா. பட் ஃபோர்வர்ல பார்க்கும்போது ஆட்டம் வந்து ஒரு டபுள் பாட்டம் வந்து அதாவது டபுள் டாப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுது. சோ டபுள் டாப் வச்சு பாத்தீங்கன்னா பேரிஷ் பேட்டர்ன் இல்லைங்களா. சோ அப்படின்னு டம்ப் பண்ணாங்க ஆட்டம் பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எந்த ஒரு பாயிண்ட் இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது அரௌண்ட் $10 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஆகிறது. கூட பாத்தீங்கன்னா ஒரு பேரிஷ் டைவர்ஜென்ஸும் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த காயின் அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஃபிளக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ சமத்துல 0.53 டாலர்ஸ் கிட்ட இருக்கு. சோ ஃபிளக்ஸ் கூட பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி 4 hourல வந்து ஒரு டபுள் டாப் வந்து பிளே அவுட் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. சோ பிளே அவுட் ஆனதால இப்போ அதோட நெக் லைன் அரௌண்ட் 0.51 டாலர்ஸ் கிட்ட இருக்கு. அப்புறமா 0.50 பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே சார்ட். சோ ஒன் டே சார்ட்ல பார்க்கும்போது அந்த டபுள் பாட்டம் பத்தி நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருப்பேன். சோ ஒரு பழைய வீடியோ சொன்னா ஃபிளக்ஸ் டே, பட் அந்த டபுள் பாட்டம் டைம்ல தான் நான் போட்டிருப்பேன் ஓகேங்களா. சோ அந்த டபுள் பாட்டம் பார்த்து தான் நான் போட்டிருக்கேன். சோ அதோட நெக் லைன் கூட பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஒரு ரிஜெக்ஷன் கெட்சிட்டு இருக்கு. அந்த டபுள் டாப் இந்த நெக் லைன் கிட்ட தான் பாத்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் வந்து கெட்சிட்டு இருக்கு. சோ இந்த ரிஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தான் சொன்ன பாத்தீங்கன்னா 0.51 வரைக்கும் போகணும் ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் பத்தி பேசலாம். சோ முதல்ல பாத்தீங்கன்னா இப்படி வசீரெக்ஸ், சோ வசீரெக்ஸ் அவங்களோட ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுல பாருங்க நீங்க நிறைய யூஎஸ்டிடி இருக்கு, நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் யூஎஸ்டிடி இருக்குன்னு சொல்லலாம், மில்லியன்ஸ் ஆஃப் வர்த் யூஎஸ்டிடி ஓகேங்களா. சோ அதுல வந்து முக்கியமா ஒரு விஷயம் என்ன பாக்கணும்னா ஷிபாயினு பாத்தீங்கன்னா பிட்காயின் அதிகமா வந்து வச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 6.09 trillion ஷிப் டோக்கன்ஸ் வந்து வச்சுட்டு இருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 20% கிட்ட பிட்காயின் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 1356 பிட்காயின்ஸ் வந்து வச்சுட்டு இருக்காங்க, விச் அக்கௌண்ட்ஸ் டு 8.79% ஓகேங்களா. சோ இருந்தாலுமே இப்ப என்ன பாத்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பயம் வந்திருக்கு. சோ என்ன வந்து பாப்பாங்க கவர்மெண்ட் என்று. சோ அதான் அவங்களோட ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ்ஸ் ஆகட்டும், அப்புறமா வாலெட் அட்ரஸ் எந்தெந்த வாலெட்ல வந்து அவங்க சென்ட் பண்றாங்க, எந்த வாலெட் வந்து என்ன ஹோல்ட் பண்றாங்க, சோ அதோட டீடைல்ஸோட பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காயின் டிசிக்ஸ் விட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காயின் சிச் குபேர் விட்டாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ வசீரெக்ஸ் வந்து விட்டுருக்காங்க. சோ இப்படி பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்சா வந்து அவங்களோட ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ்ஸ் வந்து வெளியே விட்டுட்டு இருக்காங்க, விச் இஸ் அ பாசிட்டிவ் சைன் ஃபார் இந்தியன் கிரிப்டோ மார்க்கெட்னு சொன்னா. ஏன்னு கேட்டீங்கன்னா குளோபல்ல கூட பாத்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க ஆஃப்டர் தி FTX கொலாப்ஸ். சோ இதால பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு மறுபடியும் வந்து ட்ரஸ்ட் வந்து திரும்பி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா பிட்காயினோட அனலைசிஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நாளைக்கு வந்து யூஎஸ்ஓட சிபிஐ டேட்டா வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா, அரௌண்ட் ஒரு 7 மணிக்குன்னு சொல்லலாம் நம்மளோட இன்னும் ஸ்டாண்ட் டைம் படி. சோ இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய வீடியோஸ்ல வந்து சிபிஐக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் ஆஃப் ஃபெடரல் பேங்க் ஆஃப் கிளீவ்லாண்ட் வந்து சொல்லுவாங்க. சோ அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. சோ போன சிபிஐ டைம் கூட சொல்லியிருக்கேன், அதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். சோ இன்னைக்கும் சொல்றேன். சோ நீங்க பாக்கலாம் இந்த ஃபெடரல் பேங்க் ஆஃப் கிளீவ்லாண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சிபிஐ டேட்டா வந்து இன்ஃபிளேஷன் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 6.5 to 6.6% அந்த ஒரு ரேஞ்சில வந்து வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டிசம்பர் அண்ட் ஜான்வரி சேர்த்து இல்லைங்களா. சோ அதனால மோஸ்டா இப்போ நீங்க பாக்கலாம் சிபிஐட ஃபோர்காஸ்டுக்கும் பாத்தீங்கன்னா அதான் இருக்கு 6.5%. அப்புறமா ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா 7.1%. சிபிஐ வந்து 6.5 கீழே வந்தாக்கா இன்ஃபிளேஷன் வந்து கம்மியாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா குறிப்பாங்க, கண்டிப்பா மார்க்கெட் மேக்கர்ஸ் எல்லாம் வந்து பம்ப் பண்ண வைப்பாங்க, மார்க்கெட் வந்து பம்ப் ஆகும். பட் அப்படின்னு 6.5 மதிய எக்ஸ்பெக்டடா வந்தாக்கா கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஒரு ஷூட் ஆகும், ஒரு விக்கு இல்ல ஒரு கேண்டல் வந்து மேல போகும், அதே மாதிரி தலைகீழா மாறி மறுபடியும் கீழே டம்ப் பண்ணிடுவாங்க. ஏன் கேட்டீங்கன்னா ஆல்ரெடி இன்ஃபிளேஷன் வந்து இன்னும் வரைக்கும் பெருசா தான் இருக்க போகுது இல்லைங்களா. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் வந்து 6.5 கீழே வந்தா கூட அவ்வளவு வந்து பம்ப் ஆகாது ஓகேங்களா. அது வந்து நம்ம பிட்காயின் பத்தி பேசலாம். ஏன் கேட்டீங்கன்னா ஆல்ரெடி இன்ஃபிளேஷனோட டார்கெட் பாத்தீங்கன்னா ஃபெட்டோட டார்கெட் வந்து 2%. அது வந்து வர வரைக்கும் யாருமே பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் கம்மி ஆயிடுச்சுன்னு வந்து நினைக்கவே மாட்டாங்க. சோ கண்டிப்பா மார்க்கெட் வந்து பெரிய மூவ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பேசலாம். சோ பிட்காயின் அப்படி சொன்னா அரௌண்ட் 17,400
$30 கிட்ட என்ன இருக்கு ஓகேங்களா. சோ பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 4 ஹவர்ல பார்க்கும் போது ஒரு ரைசிங் வெஜ்ல வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ரைசிங் வெஜ் பாத்தீங்கன்னா இட்ஸ் பேரிஷ் பேட்டர்ன் இல்லைங்களா. கூட பாத்தீங்கன்னா ஒரு பேரிஷ் டைவர்ஜன்ஸ் கூட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. கேண்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லோ ஹைஸ் வந்து அதாவது ஹையர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. RSI பாத்தீங்கன்னா ஒரு லோவர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு இல்லைங்களா. இட்ஸ் அ பேரிஷ் டைவர்ஜன்ஸ், ஸ்டாண்டர்ட் பேரிஷ் டைவர்ஜன்ஸ். ஸோ இதுபடி பார்க்கும்போது பிட்காயின் வந்து டம்ப் ஆகணும். ரேசிங் வெஜ் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து டம்ப் பண்ண தான் காட்டிட்டு இருக்கு. ஸோ அந்த டம்ப் எங்க வரைக்கும் வரலாம் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பிட்காயின் வந்து அந்த டம்போட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 17,370 to 17,390 ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஜோன் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சின்ன ஒரு டபுள் டாப் கூட பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து தெரிய வருது 4 hour இல்லைங்களா. ஸோ இந்த நெக் லைன் அண்ட் திஸ் ரைசிங் வெஜ் பிரேக் டவுன் பாயிண்ட் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜோன்ல இருக்கு. ரைசிங் வெஜ் அப்புறமா பேரிஷ் டைவர்ஜன்ஸ் படி வந்து பிட்காயின் வந்து ப்ளே அவுட் ஆனா கூட இந்த டார்கெட் எங்க இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது டார்கெட்க்கு மேல பார்த்தீங்கன்னா சில சப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $14,315 or $300 கிட்ட இருக்கு. அதாவது $17,300 to $17,315 கிட்ட இருக்கு. அது கீழே வந்து போயிடுச்சுன்னா ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ விச் வாஸ் ஆக்டிங் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ் அரௌண்ட் $17,000 இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஒரு சப்போர்ட் ஆயிருக்கு. பட் இந்த டார்கெட் அக்கார்டிங் டு த ரைசிங் வெஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 16,970 to $17,050 ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரு டார்கெட் சொன்னேன் அக்கார்டிங் டு த ரைசிங் வெஜ். அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஸோ அதுதான் ஒரு பாயிண்டாக இருக்குது ரெசிஸ்டன்ஸ் ஒன் அப்படின்னு அதை கூட பிரேக் பண்ணிட்டாக்க அது வந்து அடுத்தா கண்டிப்பாக வந்து இவாலுவேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ 18,500 or 18,000 or 19,000 அது கண்டிப்பாக இவாலுவேட் பண்ணலாம் ஓகேங்களா. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 18,200 தான் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பேர் ஃபிளாகோட ரீடெஸ்ட் ஜோன் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் தான் போகுது. ஸோ $18,000 to $18,200 இல்லைங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம். ஸோ வால்யூம் நான் சொல்லியிருக்கேன் பிரைஸ் வந்து மேல போகிட்டு இருக்கு, வால்யூம் வந்து கீழே குறைஞ்சிட்டு இருக்கு, விச் இஸ் கிரியேட்டிங் வால்யூம் அதாவது டைவர்ஜென்ஸ் சொல்லலாம் இல்லைங்களா. சோ இட் இஸ் கிரியேட்டிங் பேரிஷ் டைவர்ஜென்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வால்யூம்ல பேரிஷ் டைவர்ஜென்ஸ் காட்டிட்டு இருக்கு, அப்புறமா RSI பார்க்கும்போது ஒரு ஹிடன் ஆன பேரிஷ் டைவர்ஜென்ஸ் காட்டிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க இல்ல இப்படி வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேப்பீங்க, ஸோ என்ன ப்ரோ எப்பவுமே பேரிஷ் டைவர்ஜென்ஸ் சொல்றீங்கட்டே, ஸோ புல்லிஷ் டைவர்ஜென்ஸே கிடையாதா? நான் புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் தான் சொல்றேன் இல்லைங்களா. ஸோ என்ன வந்து சார்ட் வந்து காட்டுதோ அதான் நான் சொல்ல முடியும். ஸோ நான் வந்து ரிவர்ஸா சொல்லிட்டேன்னா அது வந்து அப்படியே வந்து அக்கார்டிங் டு த பேட்டர்ன் ப்ளே அவுட் ஆனாங்க என்ன பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து அப்டேட் பண்றது ஓகேங்களா. ஸோ நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா நான் இந்த பேஸ் டைவர்ஜென்ஸ் இல்லன் பேஸ் டைவர்ஜென்ஸ் பத்தி எல்லாம் பேசவே மாட்டேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயினோட வீக்லி சார்ட் வந்து பார்க்கலாம். இந்த வீக் ஓப்பன் ஆகிற முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஒரு புலிஷான என்கல்ஃபிங் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்படி வந்து போனாக கண்டிப்பா வந்து பிட்காயின் வந்து பம்ப் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ பம்ப் ஆகிருக்கு. ஸோ அரௌண்ட் $17,415 கிட்ட இருக்கு இல்லை $430 கிட்ட இருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த வீ இந்த வாரத்தோட கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகுது பொறுத்து தான் பார்க்கலாம். நாளையோட சிபி டேட்டா அது வந்து பொறுத்து இருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பாசிட்டிவான சைன் என்னன்னா டெய்லியில் பார்க்கும்போது மூணாவது கேண்டல் நேற்று சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது கேண்டல் பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டலாக வந்து அந்த 50 exponential மூவிங் ஆவரேஜ்னா மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் அ பாசிட்டிவ் சைன். ஸோ சிபிஐக்கு முன்னாடி இது வந்து ஆகிறது ஒரு காமனான விஷயம் தான். ஸோ சிபிஐ அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வால்டிட்டி மார்க்கெட்டில் இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அப்புறமா இந்த 18th January பார்த்தீங்கன்னா யூஎஸோட பிபிஐ டேட்டா வந்து வரப்போகுது. ஸோ அது கூட கண்டிப்பாக மேட்டர் பண்ணுதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இத்தீரியம் பற்றி பேசலாம். ஸோ இத்தீரியம் நாடு பேசுனதுல அரௌண்ட் ஒரு $1,338 கிட்டே இருக்கு. ஸோ அந்த ரிஜெக்ஷன் நீங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ அந்த ஜோன் நான் சொல்லியிருப்பேன் என் நிறையா டெய்லி வீடியோஸ்லாம் சொல்கிறதே இதுதான் $1,342 to $1,360 அந்த பாயிண்ட்ல நீங்க பார்க்கலாம் ரிஜெக்ஷன் வந்து கெச்சிட்டு இருக்கு. விக் மட்டும் தான் போகிருக்கு, கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகும் இல்லைங்களா. கூட பார்த்தீங்கன்னா இப்போ 200 moving average கூட வந்துட்டு இருக்கு, கிட்ட நெருங்கி நெருங்கி வந்துட்டு இருக்கு அந்த ரெட் லைன் சொல்லலாம். ஸோ அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து S&P 500 பற்றி பேசலாம். ஸோ அது பார்க்கும்போது நேற்று ஓகே ஒரு க்ரீனாக வந்து ஓப்பன் ஆனது, க்ரீனாக தான் க்ளோஸ் ஆகியிருக்கு, விச் இஸ் அகெயின் கிரியேட்டிங் புலிஷ் என்கல்ஃபிங்னு சொல்லலாம் ஒன் டேல. ஸோ 3,917 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு எப்படி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது மோஸ்ட்டாக இந்த மாதிரி இந்தாக பாசிட்டிவாக ஓப்பன் ஆகலாம். அரௌண்ட் 3,948 points கிட்ட இருக்கு. ஸோ ஒரு சின்ன பம்ப் வந்து S&P 500 கொடுக்கலாம், அதை ஃபாலோ பண்ணி பிட்காயின் வந்து பம்ப் ஆகலாம். எங்கே வரைக்கும்
இப்போ அந்த சேம் ஃபிப் லெவல் ஜோன்ல தான் இருக்கு இல்லைங்களா, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அரௌண்ட் 17,300 to 17,550 அந்த ஒரு ஜோன்ல தான் இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ். டாலர் இண்டெக்ஸ் பார்க்கும்போது நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா அந்த சப்போர்ட் 102 வந்து இப்போ எடுத்துச்சு டாலர் இண்டெக்ஸ். ஸோ இங்கிருந்து வந்து பம்ப் ஆகக்கூடாது ஓகேங்களா, ஸோ பம்ப் ஆகக்கூடாது. கூட பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஃபிளாக் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பேர் ஃபிளாக் வந்து உடிச்சுதான் நல்லா இருக்கும். பட் இந்த ஃபெட் வந்து விட மாட்டாங்க. தே டோன்ட் வாண்ட் யூஎஸ் டாலர் டு பிகம் வீக் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பா பார்க்கலாம் இது வந்து எப்படி பிளே அவுட் ஆகுதுன்ட்டு ஓகேங்களா, நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ். டாமினன்ஸ் பார்க்கும்போது அவன் சப்போர்ட் எடுத்துட்டான்னு சொல்லலாம். நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, ஸோ 40.5% இல்லை 41.5% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அந்த நெக் லைன் இல்லை அந்த ஒரு சப்போர்ட் ஜோன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து வரைஞ்சிருந்தேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ இதால் இது பம்ப் ஆகி பிட்காயின் டம்ப் ஆக ஆரம்பிச்சாக்கா மறுபடியும் ஆல் காயின்ஸ் எல்லாம் எங்கே இருக்குதோ அங்கேயே வந்துடும் ஓகேங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிட்காயினோட அப்டேட்ஸ் டெய்லி அப்டேட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை போர் அடிக்குதா ஏன்னு கேட்டிங்கன்னா, பிட்காயின் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெய்லி வந்து சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்களா. ஸோ மார்க்கெட் அப்டேட் வந்து யாருமே வந்து டெய்லி கொடுக்குறது அப்படிதான் எனக்கு தோணுது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பிட்காயின் எத்தீரியம் அப்புறமா எஸ்எம்பி 500 பற்றி சொல்லிட்டே இருக்கேன் இல்லைங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை வந்து போர் அடிக்குதா இல்லை இல்லை ப்ரோ இது வந்து வாணா வெறும் நார்மல் டெய்லி காயின்ஸ் ஆகட்டும் இல்லை ஏதாவது அப்டேட் வந்தால் கொடுங்க அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது நான் கன்சிடர் பண்ணி பிட்காயின் வந்து அதாவது பிட்காயின் எத்தீரியம் அப்புறமா மார்க்கெட் அப்டேட்டை பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிடலாம். வெறும் நார்மலான வீடியோஸ் வந்து பண்ணலாம். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடு முடிக்கிற சொல்லிட்டு தான் இந்த சில ஆல் காயின்ஸ் எப்படி ஆல் காயின்ஸ் பற்றி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுமா டெய்லி 2 ஆல் காயின்ஸ் 3 ஆல் காயின்ஸ் இப்படி வேணுமா அது கூட மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மூலம் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்லலாம். சார் நம்மளோட மேக்டெக்டமில் டெலிகிராம் குரூப் ஜாயின் கூட விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ தூமே சிந்தை மேக் சைனிங் ஆஃப். நீங்க நல்லா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.